ஸோ ஃபைனலி கூகுள் வந்து பயங்கர பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸோட வந்து தே ஆர் பேக். ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. அண்ட் திஸ் இஸ் மீ நான்டி, யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த வீடியோ பண்ணுறது எனக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்திருக்கு. ஏன்னா கூகுள் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மேஜராக என்ன அப்படின்னா வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து விண்டர் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ஆர்கனைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்ரண்டைஷிப்பும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் பேசிக்கலி லைக் அவங்க இயர்லி வந்து ஒன்ஸ் தான் வந்து இந்த அப்ரண்டைஷிப் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்கனைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் நீங்கள் வந்து எப்படி வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறது, என்ன மாதிரி இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்க போது என்ன வந்து சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, அண்ட் இது வந்து நீங்கள் எப்படி வந்து கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுனா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸோட அப்ரண்டிஷிப்லேருந்தே ஆரம்பிக்கலாம். பிகாஸ் சம்மர் இன்டர்ன்ஷிப்பும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோட சம்மர் இன்டர்ன்ஷிப். பட் அது இல்லாமே உங்களுக்கு பெருசாக வந்து கோடிங் வந்து அவ்வளோ நல்லா நீங்கள் கற்றுக்கல அப்படின்னாலுமே உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷன் இன்ஜினியரிங் இன்டர்ன் அப்படின்னு சொல்லி. ஸோ கூகுள் இஸ் பேக் வித் அ பேங்க் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்ரண்டிஷிப்பே பார்க்கலாம். ஸோ அப்ரண்டிஷிப் அப்படிங்கிறது வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி கிடையாது, இது வந்து கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்டான ஒரு ப்ரோக்ராம். ஸோ இது எப்படின்னா வந்து ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயிக்கும் ஒரு இன்டர்னுக்கும் ஒரு நடுவில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டர்னாக உங்களை வந்து கூகுள் ஹையர் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். அன்லெஸ் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா தவிர, ஜென்ரலாக இஃப் யூ ஆர் டூயிங் வெல் கண்டிப்பாக அவங்க வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஆஃபர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இந்த அப்ரண்டிஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இது. அண்ட் இந்த ப்ரோக்ராமோட டியூரேஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ், அதாவது வந்து 24 மந்த்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்ரண்டிஷிப் ப்ரோக்ராம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன்ஸ். அண்ட் ரொம்ப சீக்கிரமாக போய் வந்து அப்ளை பண்ணிடுங்க, ஏன்னா வந்து ரொம்ப குவிக்காக வந்து இது வந்து க்ளோஸ் ஆகிடும். பிகாஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ அதனால ஈஸியாக வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்னும் வந்து அதில் டெட்லைன் வந்து மென்ஷன் பண்ணிடல. ஸோ இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து, ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கணும். அண்ட் ஒரு குட் திங் என்ன அப்படின்னா, இவங்க வந்து இன்ஜினியரிங் டிகிரி தான் இருக்கணும், இல்லை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி தான் இருக்கணும். இந்த மாதிரிலாம் வந்து ஸ்பெசிஃபிக் டிகிரிஸ் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால வந்து நீங்கள் எந்த ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரியில் இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கூகுளோட ஒர்க் ஸ்பேஸ் ஆப்ஸ் எல்லாமே பற்றி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதாவது கூகுள் டாக்ஸ், அதுக்கப்புறமா ஸ்ப்ரெட் ஷீட், அதுக்கப்புறமா வந்து க்ரோம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஜிமெயில், பேசிக்லி இது எல்லாமே நம்ம நீங்கள் நிறைய வண்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன்ஸ் தான். பட் ஜென்ரலாக கூகுள் ஒர்க் ஸ்பேஸில் ப்ரொவைட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் பற்றி வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. அண்ட் இது எல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷனில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்லி யூ ஷுட் பி ஃப்ளூவெண்ட் இன் கம்யூனிகேஷன். இன்ஃபேக்ட் வந்து உங்களோட ஃபில்டரிங் க்ரைட்டீரியா, லைக் பேசிக்லி உங்களை வந்து செலக்ட் பண்ணுறப்பையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸ் வந்து 2 ரவுண்ட்ஸ் நடக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ ரவுண்ட்ஸ்லையும் வந்து உங்களோட கம்யூனிகேஷனையும் வந்து அவங்க எவாலுவேட் பண்ண போகிறாங்க. நீங்கள் என்ன மாதிரி வந்து உங்களோட ரெசியூமே வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாத்தையுமே கூட வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஜென்ரலாக வந்து டேட்டா சயின்ஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்ல பார்த்து கற்றுக்கிறதுக்கோ இல்லை வந்து ப்ராப்பராக வந்து ஒரு கரிக்குலம் வந்து ஃபாலோ பண்ணாமல் நீங்களே வந்து செல்ஃப் லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ட் கரிக்குலமில் வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ட் கோர்ஸ் வித் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அப்போ கண்டிப்பாக வந்து இன்டெலி பார்ட்டோட இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. பிகாஸ் அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த இந்த அலுமினை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து ஐஐடி ஃபேக்கல்ட்டி அண்ட் இண்டஸ்ட்ரி பிராக்டிஷனர்ஸ் எல்லாம் வந்து இந்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டியா வந்து இருக்க போறாங்க. 50+ இன்டராக்டிவ் செஷன்ஸ் வந்து இந்த கோர்ஸ்ல வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்து இந்த கோர்ஸ் வந்து நம்பர் 1 டேட்டா சயின்ஸ் கோர்ஸா வந்து இந்தியா டிவியில வந்து ரேங்க் பண்ணப்பட்டிருக்கு. இன்டெலி பார்ட்ல வந்து அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து இன்டெலி பார்ட் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் எட்டெக் கம்பெனிஸ் அக்ராஸ் இந்தியா ஃபார் த லாஸ்ட் 10 இயர்ஸ் இன் ட்ரைனிங் ப்ரொஃபஷனல்ஸ் இன் டேட்டா சயின்ஸ். அண்ட் நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் வந்து என்ரோல் பண்ணோம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 3100+ ஹைரிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் பற்றி நீங்கள் ஃபாலோ பட தேவையில்லை. 10 lakhs+ லேர்னர்ஸ் வந்து உங்களோட பிளாட்ஃபார்மில் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. இன்ஃபேக்ட் டயர் 2 டயர் 3 இருக்கவங்கலாம் கூட வந்து 30 lakhs+ பேக்கேஜ்லாம் வந்து கிராக் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் செல்ஃப் ப்ரொக்ளமேஷன், இது வந்து இட் இஸ் பேக்ட் பை EY. த பெஸ்ட் திங் இஸ் இந்த டேட்டா சயின்ஸ் அட்வான்ஸ் சர்டிஃபிகேஷன் வந்து இட் இஸ் கோயிங் டு பி ப்ரொவைடட் ஃப்ரம் iHub, IIT Roorkee அண்ட் மைக்ரோசாஃப்ட். ஸோ திஸ் இஸ் அ வெரி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கேன், கண்டிப்பா வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் த மோஸ்ட் எக்ஸைட்டிங்கான விஷயம், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இட் இஸ் இன்டர்ன்ஷிப், விண்டர் இன்டர்ன்ஷிப். நான் ஆல்ரெடி வந்து முன்னாடி வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் விண்டர் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி, பிகாஸ் அக்டோபர் நவம்பர் வந்து இட்ஸ் பீக் டைம் ஃபார் விண்டர் இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ அதனால தான் வந்து கூகுளும் வந்து விண்டர் இன்டர்ன்ஷிப் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2 இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே.
ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்டர்ன் விண்டர் இன்டர்னுக்கு. அண்ட் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ளிகேஷன் இன்ஜினியரிங் வந்து கொஞ்சம் இன்னும் வந்து மோர் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் ரோல். நீங்கள் வந்து ரொம்ப வந்து கோர் டிஎஸ்ஏ இல்லாமல் வந்து கொஞ்சம் லைட் டிஎஸ்ஏ பட் மோர் டுவர்ட்ஸ் வந்து இந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்ன் பற்றி பார்ப்போம். அது எல்லாமே வந்து இப்போ ஓப்பனிங்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ உடனே போய் வந்து வீடியோ முடிச்சு உடனே போய் வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, அதாவது அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதுலாம் ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்ன் வந்து 2025 பேட்ச் கிராஜுவேட்ஸ்க்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் கிராஜுவேட் ஆகும், இப்போ நீங்கள் ஃபைனல் இயரில் இருப்பீங்களா, உங்களுக்கு தான் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் வந்து ஓப்பன் மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ஜான்வரியிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் வந்து இந்த 2 months கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்டர்ன்ஷிப் வந்து ஜான்வரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஆல்மோஸ்ட் ஒரு 6 months இன்டர்ன்ஷிப் நடக்கும். 6 months நீங்கள் இன்டர்ன்ஷிப்பாக வந்து நீங்கள் கூகுள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்க இன்டர்னாக. அண்ட் நீங்கள் இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஆஃபர் கொடுக்கறது வந்து ரொம்ப 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 நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. இதுலேயும் வந்து உங்களுக்கு 3 major ரவுண்ட்ஸ் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் ரவுண்ட் தான் நடக்கும். இதுல வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு பேசிக்கா உங்களோட கோர் ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது உங்களோட ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட் பண்ற மாதிரியும், அண்ட் மேஜரா வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மீதி 2 ரவுண்ட்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்க போது டிஎஸ்ஏ ஃபோக்கஸ் பண்ணி எல்லா ரவுண்ட்ஸ்லயுமே வந்து கண்டிப்பாக வந்து 2 டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் அது வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80% வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிராப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப 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 நிறைய வந்து நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் ஃபோக்கஸ் பண்ணதாக இருக்கணும். அண்ட் இந்த 2 ரவுண்ட்லேயுமே வந்து டிஃபிகல்ட்டி லெவல் வந்து மீடியம் டு ஹார்ட் கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த டிஃபிகல்ட்டி லெவலில் தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் யூ ஹாவ் டு பக்கல் அப் ஃபார் த இன்டர்ன்ஷிப். அண்ட் நம்மளோட கோடிங் ஷீட்டை ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, ஆப்வியஸ்லி இது வந்து 2025 பேட்ச்க்கான ஓப்பனிங் அப்படிங்கிறதுனால மோர் லிக் அவங்கள தான் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஏதாவது பேச்சுலர்ஸ் டிகிரியாக இருக்கலாம், இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரியாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் 2025 அப்படின்னா 2025 நீங்கள் கிராஜுவேட் ஆக போகிற பேச்சுலர்ஸ்லேருந்து கிராஜுவேட் ஆக போகிற ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலுமே நீங்கள் 2025 கிராஜுவேட் ஆகுறீங்கன்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து மேஜராக வந்து அவங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இதுலையும் வந்து அவங்க டெவலப்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால ரெசியூமே வந்து ஹைலைட் பண்ணி காட்டுங்க. நான் வந்து இன்ஃபேக்ட் என்னோட ரெசியூமே இங்கே காட்டுறேன். ஸோ தட் யூ கேன் கெட் அன் ஐடியா எப்படி வந்து நீங்கள் உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை ஷோ கேஸ் பண்ணலாம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்ரண்டைஷிப்லையும் நீங்கள் இதே தான் வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது உங்களோட ரெசியூமே, பிகாஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஷார்ட் லிஸ்ட்க்கு வந்து உங்களோட ரெசியூமே தான் வந்து மேட்டர்ஸ் ஆக போகுது. அண்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்மளோட லிங்க்டின் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி இதுக்கு கண்டிப்பாக ரெஃபரல் வாங்கி அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் யுவர் சான்சஸ் ஆஃப் கிராபிங் அண்ட் இன்டர்வியூ அட்லீஸ்ட் இன்க்ரீசஸ். ஸோ இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது தான் வந்து பிக் டெக் கம்பெனிஸில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க அப்படின்னாலுமே. அண்ட் இது எல்லாம் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் இன்ஜினியரிங் இன்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்ன்ஷிப்பும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோ வந்து என்ன அப்படின்னா, சேம் ஜான்வரி 2025 தான் வந்து இதுக்கான இன்டர்ன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது, இதோ வந்து ஒரு 6 months இன்டர்ன்ஷிப்பாக இருக்கும் போது. பட் இதில் ஒரு குட் திங் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு கோர் டிஎஸ்ஏ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இவங்களோட அந்த ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கூட வந்து இவங்க வந்து மோர் ஃபோக்கஸ்டு டுவர்ட்ஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அதோட ரிலேட்டட் ஆல்கரிதம்ஸ் அப்படின்ற மாதிரியோ, இல்லை வந்து ஜென்ரலாக வந்து உங்களுக்கு ஏபிஐஸ் பற்றி, அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் பற்றி, ஹைபர்நெட், அப்புறம் வெப் சர்வீசஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், இதெல்லாம் தான் வந்து அவங்க மேஜர் ஃபோக்கஸாக இருக்குது. பட் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெயினாக வந்து அவங்க வந்து ஆல்கரிதம்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து இட்ஸ் மோர் லைக் நீங்கள் வந்து லிட்டில் பிட் லைட் ஆன் டிஎஸ்ஏ. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இல்லை அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லைனாலுமே ரெண்டுத்துக்குமே வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா வந்து யூ டோன்ட் நோ விச் இஸ் கோயிங் டு நாக் யுவர் டோர் அப்படின்னு சொல்லி, அதனால கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இன்டர்ன்ஷிப்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் டிகிரி வந்து பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து
அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கிலீஷ்ல வந்து ஃப்ளூவெண்டா இருந்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப காமனா எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு கிரைட்டீரியா தான் எந்த ஒரு கம்பெனி அப்படின்னாலுமே. ஸோ அது வந்து கம்பல்சரியான ஒரு கிரைட்டீரியா. பட் அது இல்லாம வந்து ட்ரை டு பி லைக் ஃப்ளூவெண்ட் வித் ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஜென்ரலா வந்து நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்டர்ன்ல வந்து ஜஸ்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ளூவன்சி வித் லாங்குவேஜ், பட் ஜென்ரலி நீங்க வந்து ப்ராப்ளம் சால்விங்லயும் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மேஜரான ஒரு டிஃபரன்ஸா இருக்க போது. ஸோ ரெண்டுத்தையுமே போய் வந்து அப்ளை பண்ணிடுங்க. இப்போ லெட்ஸ் கம் டு த ஹவு டு யூ கிராக் இட் அப்படிங்கிற ஒரு பார்ட்டுக்கு. ஆக்சுவலி வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து நீங்க டேட்டா அனலிஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்ரென்டிஷிப்ல பண்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டேட்டா அனலிஸ்ட் பத்தி வந்து அந்த பேக்ரவுண்ட் இருந்திருக்கணும். ஐ மீன் அதுல வந்து நீங்க வந்து அதுக்கு தேவையான ஸ்கில் செட்ஸ் வந்து அக்வயர் பண்ணிருக்கணும். அதுக்கு வந்து நான் இந்த வீடியோ செக் அவுட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டீடைல்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். பட் இது எல்லாம் வந்து நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்ன்ஷிப் வந்து ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம கோடிங் ஷீட் போதும். இட் இஸ் லைக் டெஃபினெட்லி ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் யூ நீங்க வந்து அந்த இன்டர்வியூ வந்து கிராக் பண்றதுக்கு. பட் இது இல்லாம வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, which is digital business marketing apprenticeship அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி இது வந்து மார்ச்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பட் இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் இப்போ வந்து ஓப்பனிங்ல இருக்கு. இதுலயும் வந்து எந்த ஒரு டிகிரி இதுதான் பர்டிகுலர் டிகிரி கிரைட்டீரியாலாம் எதுவும் கிடையாது. பட் ஜென்ரலா ஒரு மாஸ் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும், பிகாஸ் ஜென்ரலா வந்து கூகுள் அப்ளிகேஷன்ஸ் இல்ல இது, அதை பத்தி வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ளூயன்ஸ் இன் இங்கிலீஷ். பட் அது இல்லாம வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் வந்து நீங்க ஏதாவது சப்போஸ் இதுக்கு முன்னாடி இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வந்து ட்ரை டு யூஸ் இட் அண்ட் கோ ஹெட் அண்ட் அப்ளை ஃபார் இட். சோ தட் அட்லீஸ்ட் வந்து உங்களோட ரெசியூமே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ற வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறமா இன்டர்வியூ கிராக் பண்றது வந்து கண்டிப்பா வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் வந்து ஈஸியான ஜாபா தான் இருக்கும் போது உங்களுக்கு. அண்ட் இன்னொன்னு இவங்களோட கோடிங் ரவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டா தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த அல்கோரிதம்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத வந்து செக் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப மேஜரா வந்து நீங்க கவர் பண்ண வேண்டிய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் அதே மாதிரி வந்து இன்டர்வியூவர் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க என்ன க்வெஸ்டன்ஸ் கேட்பாங்க அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து ஜஸ்ட் ட்ரை டு பி ப்ரிப்பேர்ட் வித் ஆல் தீஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே வந்து கோடிங் சீட் ஷீட்லயே வந்து இருக்கு. ஸோ அதனால அதுல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து நீங்க ஒரு ஒன் மந்த் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குவிக்கா கூட வந்து ஒரு ரிவிஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து நீங்க அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கவர் பண்ணல அப்படின்னாலுமே, பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க எவ்வளவு டைம் வந்து இதுல போடுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ளை பண்ணிட்டு வந்து ஜஸ்ட் டோன்ட் பீ லைக் ஓகே வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து இருக்காதிங்க. எப்படியும் நீங்க இது வந்து ஃபைனல் இயர்ல இருக்கீங்க அப்படிங்கறதுனால கண்டிப்பா உங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதனால அது கூட சேர்த்து இதையும் வந்து கண்டிப்பா வந்து அப்படியே ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து மேனேஜ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் இது எல்லாத்துக்கான லிங்க்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கூகுள் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் லைக் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதே மாதிரி வந்து ஃபைனல் இயர்ஸில் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப 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 க்ரூஷியலான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் நீங்கள் இதில் வந்து இன்டர்ன்ஷிப் மட்டும் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் பிபிஓ லைக் பேசிக்கலி வந்து எஃப்டி ஆஃபர் வந்து வாங்கிட முடியும். ஸோ அதனால வந்து ட்ரை டு ஃபோக்கஸ் அண்ட் எப்படியாவது வந்து இந்த இன்டர்ன்ஷிப் வந்து கிராக் பண்ணுறது ட்ரை பண்ணுங்க. அண்ட் இன்டர்ன்ஷிப்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ரெஃபரல் வாங்கி வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ தட் யுவர் சான்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் கெட்டிங் த ரெசியூம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெக்ரூட்டர் இன்க்ரீசஸ். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து எல்லாத்துக்கான டீடைல்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டூ செக் இட் அவுட் அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் அக்டோபர் 11th அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அனவுன்ஸ்மெண்ட் எவர் ஐ ஹவ் மேட் வரப்போகுது. ஸ்டே டியூன். அது என்ன அப்படின்னு வந்து காமெண்ட் செக்ஷன்ல வந்து கெஸ் பண்ணிட்டு இட்ஸ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் சம்திங் விச் நிறைய பேர் வந்து எங்கிட்ட எப்பவுமே வந்து கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ ரொம்ப 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 நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க அண்ட் இட் இஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் டைம் ஃபார் மீ டு டூ இட் அப்படிங்கிறதுனால அக்டோபர் 11th அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஸ்டே டியூன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கேன். டூ செக் இட் அவுட்.